लेटेस्ट अपडेट्स के लिए अल्ट्रा चैनल्स को सब्सक्राइब करें और बेल आइकन को प्रेस करें। ஜவேதிரே தாங்களா? தங்களுக்கு 4 நாட்களாக நினைவில்லை. எனக்கா? ஆம். இல்லையே. சுதர்மா? சுதர்மன் எங்கே? என் சுதர்மன் எங்கே? சுவாமி? சுவாமி? சுவாமி எங்கே? சுவாமி, சுவாமி எங்கே? மகாராணி சிவன் கோவிலில் சிவாராதனை செய்து கொண்டிருக்கிறார். நான் செல்ல வேண்டும், என் சுவாமியிடம் செல்ல வேண்டும். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. எந்த தவறுக்கான தண்டனை இது பிரபு? எங்கள் பக்தியிலும் சரி சத்தையிலும் சரி நாங்கள் எந்த குறையும் வைக்கவில்லையே. பிறகு ஏன் எங்களுக்கு இந்த சோதனை பிரபு? அன்னையின் பிடியில் இருந்து குழந்தையை பிரிப்பது என்பது மிகவும் கொடிய பாவம் பிரபு. எனக்கு ஏன் இந்த அநீதி இழைத்தீர்கள்? ஏன் அப்படி செய்தீர்கள்? ஏன் சிவபெருமானே, ஏன்? தயவு செய்து பொறுமையாக இரு. சிவபெருமான் மீது நம்பிக்கை வை. நான் பொறுமையாகத்தான் இருக்கிறேன் பிரபு. ஆனால் எனக்குள் இருக்கும் தாய்மை உணர்வு என்னை படாத பாடுபடுத்துகிறது. என்ன செய்வேன்? பல வருடங்கள் நாங்கள் தவம் செய்த பிறகு தாங்கள் ஒரு பிள்ளையை எங்களுக்கு அளித்தீர்கள். அவன் திடீர் என்று எங்கள் கண்ணில் இருந்து மறைந்து விட்டானே. ஹே பிரபு, நாங்கள் என்ன தவறு செய்து விட்டோம் என்று எங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை. நாங்கள் தவறு செய்திருந்தால் எங்களுக்கு தண்டனை அளியுங்கள். பாலகனை ஏன் தண்டிக்கிறீர்கள்? கூறுங்கள் மகாதேவா, நியாயம் கூறுங்கள். இல்லையில் இல்லையில் என் சிரசை உங்கள் பாதத்தில் மோதிக்கொண்டு உயிரை விட்டு விடுவேன். என் செல்வம் இன்றி நான் மட்டும் உயிர் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன்? என்ன செய்ய போகிறேன்? செய்ய போகிறேன்? என்ன காரியம் செய்கிறாய்? சிவபெருமான் நம்மை சோதனை செய்கிறார். ஒரு முறை சிவபெருமான் வரம் அளித்து விட்டால் அதை அவர் பொய்த்து போக விடுவதே இல்லை, ஒருபோதும் இல்லை. இது ஒன்றும் சோதனை இல்லை சுவாமி. அவர் என் தாய்மை உணர்வோடு விளையாடுகிறார். சிவபெருமானுக்கு கருணை இல்லை. அப்படி கூறாதே தேவி. சிவபெருமானுக்கு கருணை இல்லை என்றால் உலகமே இருளடைந்து விடும். தேவி, நமது நம்பிக்கையை கைவிடவே கூடாது. நான் எப்படி நம்பிக்கையோடு இருப்பேன் சுவாமி? என் நம்பிக்கை நாணி வேறு அறுபட்டு விட்டது. நான் உண்மையை கூறுகிறேன். என் பாலகன் மட்டும் எனக்கு திரும்ப கிடைக்காவிட்டால் உண்மையாக கூறுகிறேன். இந்த சிவலிங்கத்தின் முன்னால் என் சிரசை மோதிக்கொண்டு என் உயிரை விட்டு விடுவேன். என் மகன் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. இது போன்று நடந்து கொள்வது சிவபக்தர்களுக்கு அழகல்ல. சிவபெருமானின் அளவற்ற கருணை மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். தாய் பாசம் தவிக்க வைக்கும் போது எதிலும் நம்பிக்கை போய்விடுகிறது சுவாமி. நமது சிவபெருமான் நம்மை கைவிட்டு விட்ட நிலையில் உலகில் எதன் மீதும் நம்பிக்கை வரவில்லை. சிவபெருமானை தவிர நாம் யாரிடம் சரணடைய முடியும் தேவி? யாரை நம்ப முடியும்? மகாராணி, உன் மனதை தேற்றிக்கொள், மனதை தைரியமாக்கிக்கொள். சிவபெருமான் நாமத்தை சொல், அவர் நிச்சயம் நம் துன்பத்தை அகற்றுவார். மகாராணி, நிச்சயம் நம் துன்பத்தை அகற்றுவார். மகாராணி, சிவபெருமானே, இந்த தாயின் துயரத்தை தயவு செய்து தீர்த்து வைக்கவும். எங்களுக்கு கருணை காட்டுங்கள் கருணாமூர்த்தி. ஹே பிரபு, அருள் புரியுங்கள். ஹே பிரபு. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய்.
ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், நாராயண நாராயண, ஜெய் ஸ்ரீராம், நாராயண நாராயண. மனிதர்கள் எத்தனை சுயநலமாகிவிட்டார்கள், மனிதர்கள் எத்தனை பேராசை கொள்கிறார்கள், மனிதர்கள் அறக்கர்களை விட இரக்கமற்றவர்களாகிவிட்டார்களே. என்னால் நம்ப முடியவில்லை சிவபெருமானே. குருதேவர் தனக்குத்தானே என்ன பேசிக் கொள்கிறார்? சிவபெருமானே, தாங்கள் அனைத்தும் அறிந்தவர், உலகில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தாங்கள் நேரடியாகவே காணக்கூடியவர். அப்படி இருந்தும் தங்கள் கண் முன்னாலேயே இப்படி கொடிய அநீதி எப்படி நடந்தது பிரபு? இதை என்னால் சிறிது கூட புரிந்து கொள்ள முடியவில்லையே பிரபு. நாராயண நாராயண. குருதேவா, குருதேவா, என்னவாயிற்று? நான் எங்கிருக்கிறேன்? என்னை பார்க்காமலே செல்கிறாரே. யார் எவருக்கு அநியாயம் செய்தார்கள்? எதை பற்றி கவலைப்படுகிறார்? ஹனுமான், குருதேவரின் கவலையை நீதான் தீர்த்து வைக்க வேண்டும். உடனே புறப்படு. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். அநியாயம், பெருத்த அநியாயம், தாங்க முடியவில்லை. வணங்குகிறேன் குருதேவா. ஹனுமான். குருதேவா, என்ன அநியாயம்? யாருக்கு அநியாயம்? ஹனுமான், ஹனுமான், மனிதன் பேராசைகள் இப்படி மிருகமாவான் என்பதை நினைத்து என் மனம் மிகுந்த வருத்தம் அடைகிறது ஹனுமான். பிரபு ஸ்ரீராமர் மனித வாழ்வின் சுகத்திற்காக, நன்மைக்காக ஒரு பரம்பரையே துவக்கினார். தர்மம், சத்தியம் போன்றவற்றை கண்ணாக கருதினார். அடுத்தவர் நன்மைக்காக அனுதினம் பாடுபடும் ஒரு சிறந்த மென்மையான மனிதனாக வாழ்ந்து காட்டினார். ஆனால் இன்று மனிதனின் நடவடிக்கையை பார்த்தால், அவன் ஸ்ரீராமர் காட்டிய நல்வழியில் செல்லாமல் துன்மார்க்க வழியில் சென்று விட்டான் என்று தெரிகிறது. ஹனுமான். குருதேவா, நானும் உணர்கிறேன் குருதேவா. பிரத்யட்சியமாக பார்க்கிறேன், உங்கள் இதயம் படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு என்ன காரணம்? அதுதான் எனக்கு புரியவில்லை. நான் ஆகாய மார்க்கமாக சென்று கொண்டிருந்தேன். திடீரென்று எங்கிருந்தோ ஒரு பாலகன் அழுகுரலை கேட்டு அதிர்ச்சி அடைந்து விட்டேன். கீழே பார்த்தால் அழுகின்ற பாலகன் ஒருவனை தோளில் போட்டுக் கொண்டு ஒருவன் வெகு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறான். அந்த பாலகனின் அழுகுரல் என் மனதை ஏதோ செய்ய ஆரம்பித்தது. நான் பார்க்கும் போதே அம்மனிதன் அந்த பாலகனுடன் ஒரு ஏரியை அடைந்தான். அங்கு அந்த மனிதன் பாலகனின் கழுத்தை நெரித்து அவனை ஏரியில் வீசிவிட்டான். இந்த கொடுமையை செய்துவிட்டு அந்த மனிதன் வெறித்தனமாக சிரிக்க ஆரம்பித்தான். ஆனால் நான் எதுவும் செய்ய வழியின்றி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தேன். நான் அந்த கொலைபாதகனை நிச்சயம் தேடி கண்டுபிடிப்பேன். அதோடு அவனுக்கு தண்டனையும் கொடுப்பேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் குருதேவா, அதற்கு முன் அந்த பாலகனை உயிருடன் மீட்க வேண்டும். அந்த ஏரி எங்கிருக்கிறது என்று கூறுங்கள், நான் அவனுக்கு உயிர் அளிக்கிறேன். வாருங்கள் குருதேவா. ஹனுமான் இரு. ஒருவேளை இது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற விதியாக இருந்தால்? விதியா? ஆம் ஹனுமான். ஏனென்றால் சிவபெருமான் தான் சம்ஹார மூர்த்தி, உயிரை கொடுப்பதும் அவர்தான். அதனால் ஏதாவது செய்வதற்கு முன்பு அவரது அனுமதியை பெற வேண்டியது மிக மிக அவசியம். தாங்கள் கூறுவது சரிதான். நான் சிவபெருமானை சந்திக்க செல்கிறேன், அவரது அனுமதியையும் பெறுகிறேன். ஆனால் அந்த பாலகனை உயிர் பெறச் செய்வது மிகவும் அவசியம் குருதேவா. எனக்கு விடை கொடுங்கள் குருதேவா, எனக்கு விடை கொடுங்கள். செல் ஹனுமான், என் ஆசைகள் உனக்கு என்றும் உண்டு. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. மகாராஜா தர்மா, மகாராணி தர்மாங்கனா. ஓம் நம சிவாய. வணங்குகிறோம் சிவபெருமானே. சிவபெருமானே, தாங்கள் கருணையின் வடிவம், பக்தர்களின் பாதுகாவலன் தாங்கள். ஹே தயாநிதி, எதனால் எங்களுக்கு இப்படிப்பட்ட அநியாயம் நடக்கிறது சுவாமி? பரம்பொருளே, நாங்கள் மிகுந்த பக்தியுடன் தங்களை ஆராதனை செய்தோம். அதற்கு பலனாக தாங்கள் எனக்கு தாய் என்ற பெருமையை அளித்தீர்கள், எனக்கு சுதர்மன் என்ற புத்திரனை அளித்தீர்கள். எங்கள் குலக்கொழுந்து
திடீரென்று மறைந்து விட்டான். அவன் எங்கே பிரபு? அவன் எங்கே பிரபு? எந்த பாவத்திற்கான தண்டனை இது? கிருபை கூர்ந்து கூறுங்கள் பிரபு, கிருபை கூர்ந்து கூறுங்கள். மகாராஜா தர்மா, மகாராணி தர்மாங்கனா, இதற்கு நீங்கள் ருத்ர அவதாரமான ஹனுமானை ஆராதிக்க வேண்டும். அவர்தான் தங்களை பிரிந்த இறந்த புத்திரனை மீட்டுத்தர முடியும். என்ன? இல்லை இல்லை பிரபு. அப்படியானால் பிரபு, எங்கள் மைந்தன் உயிருடன் இல்லையா பிரபு? இல்லை, இது உண்மை இல்லை சுவாமி. ஆம், இது உண்மை இல்லை. ஆம் சுவாமி, என் மகன் உயிரோடு தான் இருக்கிறான். என் மகன் உயிரோடு தான் இருக்கிறான். என் மகன் உயிரோடு தான் இருக்கிறான் பிரபு. வீணாக புலம்ப வேண்டாம் தர்மாங்கனா, ருத்ர அவதார ஹனுமானை ஆராதனை செய்யுங்கள். உங்கள் ஆராதனை வீண் போகாது, உங்கள் துயரங்கள் விரைவிலேயே ஒரு முடிவுக்கு வரும். உங்கள் இருவருக்கும் நலம் உண்டாகட்டும். இல்லை, எனக்கு என் புத்திரன் வேண்டும். எனக்கு என் புத்திரன் வேண்டும் சுவாமி, எனக்கு என் புத்திரன் வேண்டும். தைரியமாக இரு தேவி. தைரியமா? எங்கிருந்து வரும் தைரியம்? எந்த பாவி என் புத்திரனை கடத்தி சென்றான்? எந்த இரக்கமற்றவன் என் மைந்தனை வதம் செய்தான்? கண்டுபிடிங்கள் சுவாமி, கண்டுபிடிங்கள் சுவாமி, கண்டுபிடிங்கள். சிவபெருமானின் கூற்றை நம்புங்கள். அவர் கூற்று என்றும் பொய்த்ததில்லை. நமது புத்திரனை கொன்றவன் எவளாக இருப்பினும் நிச்சயமாக தண்டனை அனுபவிப்பான். ருத்ர அவதார ஹனுமானின் கிருபையால் நமது மைந்தன் நமக்கு உயிருடன் மீண்டும் கிடைப்பான். வா தேவி, இப்போது நாம் வாயு புத்திரன் ஹனுமான், ஸ்ரீ ராம பக்த ஹனுமானை நாம் துதிப்போம். அவர் சக்தி வாய்ந்தவர், அவர் சங்கடம் தீர்ப்பவர், அவர் நிச்சயம் நமது பிரார்த்தனையை கேட்பார். சங்கடம் தீர்ப்பவரே, எங்கள் துன்பத்தை தீருங்கள். சங்கடம் தீர்ப்பவரே, சங்கடம் தீர்ப்பவரே, எங்கள் துன்பத்தை தீருங்கள், துயரத்தை தீருங்கள். சிவசங்கரா, சிவபெருமானே எங்கிருக்கிறீர்? எனக்கு தரிசனம் தாருங்கள் பெருமானே, என் முன்னால் வாருங்கள். தங்களது அம்சமான ருத்ர அவதார ஹனுமான், ருத்ர அவதார ஹனுமான் அழைக்கிறேன், எனக்கு தரிசனம் தாருங்கள். தாயே, தாயே எங்கிருக்கிறீர்கள்? சிவபெருமானே எனக்கு தரிசனம் தாருங்கள். பெருமானே எனக்கு தரிசனம் தாருங்கள். ஹனுமான், தாயே வணங்குகிறேன். தாயே, தாயே, சிவபெருமான் எங்கே இருக்கிறார்? ஆனால் என்ன விஷயம் ஹனுமான்? தாயே விரைந்து கூறுங்கள், மகாதேவன் எங்கே இருக்கிறார்? எனக்கு அவரை உடனே பார்க்க வேண்டும். விரைந்து கூறுங்கள் தாயே. ஹனுமான், என்ன விஷயம்? ஏன் உனக்கு இத்தனை கலக்கம்? தாயே, என்னவென்று கூறுவேன். உலகில் பாவங்கள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. குருதேவர் நாரதர் கூறினார், ஒரு பாவி ஏதுமறியா பாலகன் ஒருவனை கழுத்தை நெரித்து கொண்டு விட்டானாம், பிறகு ஏரியில் எரிந்து விட்டானாம். இத்தனை கொடூரமான செயலா? அந்த பாவிக்கு நிச்சயமாக தண்டனை வழங்க வேண்டும். அந்த பாவிக்கு தண்டனை நிச்சயம் கிடைக்கும் தாயே, நிச்சயம் கிடைக்கும். அதற்கு முன்னர் அந்த பாலகனை உயிருடன் மீட்பது மிகவும் அவசியமாகும். சிவபெருமானின் அனுமதியின்றி அது சாத்தியமே இல்லை தாயே. ஆனால் எம்பெருமான் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. நான் என்ன செய்வேன் தாயே? என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை தாயே. ஹனுமான், வணங்குகிறேன் பெருமான். இப்போது எந்த பாலகனை பற்றி பேசுகிறாயோ அவனது பெற்றோர்களை பார்த்துவிட்டுத்தான் வருகிறேன். அந்த பாலகன் இளவரசன் சுதர்மன். அவனை மகாராஜா தர்மனும் மகாராணி தர்மாங்கனாவும் என் கருணையால் தான் பெற்றார்கள். ஆனால் மகாராஜா தர்மனின் தம்பி கந்தர்வன் ராஜ்ய ஆசையில் அந்த அப்பாவி பாலகனை கொல்ல முயற்சி செய்தான். ஆனால் எனது கிருபையால் அந்த பாலகன் இதுவரை மரணமடையவில்லை. ஆம் ஹனுமான், ஹனுமான் நீ விரைந்து செல், ஏரியிலிருந்து அந்த பாலகனை எடுத்து அவனை காப்பாற்று.
அந்த பாவிகளுக்கு உரிய தண்டனையை கொடு. சிவபெருமானே, தாங்கள் கூறியதை கேட்டு என் மனம் அமைதி அடைந்தது. எனக்கு அனுமதி தாருங்கள் சிவபெருமானே, வருகிறேன். நீ எங்கிருந்தாலும் சரி, உனக்கு என் ஆசிகள் உண்டு. நீ சிவபெருமான் மற்றும் ஹனுமானின் பக்தனாக புகழ் பெறுவாய். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஹனுமான். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஹனுமான். ஜெய் ஸ்ரீராம். பஜரங்கபலி, எங்களது கஷ்டங்களை போக்கிவிடுங்கள். சங்கடம் தீர்ப்பவனே, எங்கள் கஷ்டங்களை போக்கிவிடும். ஜெய் ஜெய் ஹனுமான். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஹனுமான். ஜெய் ஸ்ரீராம். பஜரங்கபலி, தரிசனம் அளியுங்கள். ஜெய் ஜெய் ஹனுமான். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஹனுமான். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஹனுமான். ஜெய் ஸ்ரீராம். சுதர்மா, சுதர்மா, என் மகனே சுதர்மா.